பையன் பள்ளிக்கூடத்துலேயே சுற்றி வரல, அதனால் அங்கே மேல் வகுப்புகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சின்ன வயசில் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் மாதிரியும் அகர முதல எழுத்தெல்லாம் தான் முதல்ல தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே காட்டினோம் குறள் 391 கற்க கசகரை, இது தெரிஞ்சு திருக்குறள் எதிராக கற்க கசகர் தான், அதை தாண்டி திருக்குறள் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த திருக்குறளையே நாம் பின்னாடி பார்க்க பார்க்க தான் அந்த திருக்குறளினுடைய ஆழமும் அர்த்தமும் புரிகிறது. கற்க, அப்புறம் கசகவை கற்க, அப்புறம் கற்பவை கற்க, கற்றபின் கற்க, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய பேர் ஆசிரியர்கள் ஆன பிறகு படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அளவு வந்து எங்களை மாதிரி பேச்சாளர் ஆன பிறகு படிக்கிறதே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் கற்றபின் கற்க, இது நல்ல கல்விக்கு எல்லை இல்லை, கற்றது கைமண் அழகுன்றதுனால எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த குறள் இருந்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக பார்க்கும்போது ரொம்ப இவ்வளோதானா கற்க கசடரை, இதெல்லாம் பெரிய குறள். கற்றபின் கற்க, நிற்க கற்க, அது நீ எதை மாதிரி படிச்சிருக்கியோ அதன்படி வாழணுன்றதுக்காக நீ படிக்கணும் அப்படின்லாம் அந்த குறள் இருந்து பிற்காலத்தில் பலரும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சின்ன வயசுல எல்லாரும் கூடி கோரஸா கத்திக்கணும் 3rd class 5th class. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பொருள் இருக்குன்னு பார்க்கும்போது திருக்குறள் வந்து அந்த காலத்துல படித்தப்போ எப்படி இருந்ததோ அது இன்னைக்கு விசுவம் எழுத்து விஸ்தீரணமாக அது தெரிகிறது இல்லையா. இதுதான் திருக்குறளை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் கத்துக்கிட்டதான் 5th class. தேரான் தெளிவும் தெளித்தான் கண் ஐயோரவும் தீரா எலும்பை தரும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. யார வேணாலும் சேர்த்துக்கிறது கூட்டணியில் பின்னாடி சந்தேகம் பண்றது பிரச்சனை வரும். இதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்தில் ஒருத்தரை சேர்க்க முன்னாடி அவரை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டு வேலையில் சேர்க்கணும். சேர்த்த பிறகு அவர் பின்னாடியே அந்த மாமியார் வந்து மருமகள் பின்னாடி போற மாதிரி போகக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயோரவும் தீரா எலும்பை தரும், இது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு ரொம்ப தேவையான ஒரு திருக்குறள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திருக்குறள தேடலாம், எல்லா பொருளும் இதற்கன் கூட அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்க அதை பார்ப்பதற்கான மனதும் அவகாசமும் மனிதனுக்கு வரும். இதை வகுப்பறை பாடமாக மதிப்பெண் வாங்குவதாக மட்டுமே பள்ளிகளில் மாற்றியதுதான் திருக்குறள் இன்னும் போகாததற்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்போது தமிழ் சொல்லி தருபவர்கள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்வம் காட்டி அதை ஒரு ஒரு மண்ணை சித்திரமாக்குற மாதிரி திருக்குறளை வாழ்க்கை சித்திரமாக எப்போது பள்ளிகளில் மாற்றுகிறார்களோ அப்போது அடுத்த தலைமுறைக்கு வெகு வேகமாக போகும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்ணதாசனே அதை கேள்வி கேட்டாரு, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சா வள்ளுவர் சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையும் பாடும் உயிர் துடிக்கையும் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கண்ணதாசனே அதை க்வெஸ்சன் பண்ணார். வள்ளுவர் சொன்னது சரிதானா? அந்த திருக்குறளையே இன்னா செய்தாரை ஒருத்தர் ஒரு நமக்கு தீமை செய்தவர்களை எப்படி தண்டிக்கிறது, இப்போ எப்படி தண்டிக்கிறதுன்னு தண்டனை சட்டத்தில் இருக்கு. இதுக்கு இந்த தண்டனை, இதுக்கு இந்த தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும். நசுக்கிறேன் செஞ்சிடறேன், ஏதோ ஒன்று ஆள் வச்சு செய்கிறான் இல்லை அவனா செய்கிறான் முடிஞ்சதான். இப்போ மேடம் சொன்னாங்கல்ல 60 வயசில் நம்ம தண்டிக்க முடியாது, இல்லை 60 வயசில் 60 தூக்கவே முடியாது, இவரே 2 பேர் தூக்கிட்டு இருப்பான், அது மாதிரி சிக்கல் இருக்கும். அதனால் இன்னும் செய்வாரை ஒருத்தர் எப்படி தண்டிக்கிறது, அவர் நானே நன்னயம் செய்து விடல், இந்த விடல்ன்றத செய்து விடல்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி அவருக்கு நல்லது செஞ்சிடணும், செஞ்சுட்டு அவர் உனக்கு செஞ்சதையும் விட்டுறணும், நீ அவருக்கு செய்ததையும் மறந்துடணும், இது ரெண்டையும் மறந்துடணும். அவர் நமக்கு செய்த தீமையும் மறந்துடணும், நாம் அவருக்கு திரும்ப செய்த நன்மையும் மறந்துட்டோம்னா அந்த முழு எபிசோடு காணா போகும். அப்போது நம்ம மனசு வந்து கிளீன் ஸ்லேட்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு அருமையான திருக்குறளை நீங்கள் அந்த பேக்கில் போட்டுக்கிறீங்க, என்ன செய்தார் ஒருத்தர், அதற்கே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா கேள்வியுமே வந்து என்னைக்கும் சொன்னது இன்னைக்கு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எல்லாருக்குமே எல்லா காலத்திலையும் ஒன்று பொருந்திக்கிட்டே இருக்காரு. நான் முதலே சொன்ன மாதிரி நாம வளர்றோம், நாம ஒரு காலத்துல வந்து சத்திரியன்ற ரோல் பிளே பண்றோம். அப்ப யாரா இருந்தாலும் வாழ சுழட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. முன்னாடி அந்த கொன்னவனை உட்காந்து வச்சுட்டு இவனுடைய தாயார அழைச்சிட்டு வராங்க, அதாவது கொல்லப்பட்டவனுடைய தாயாரை அழைச்சிட்டு வராங்க. அந்த நாட்டு சட்டம் கொஞ்சம் விசித்திரமானது, தண்டனை கூட கொல்லுவதா இருந்தாலும் கொல்லலாம், அந்த தாய் மன்னிக்கிறதா இருந்தாலும் மன்னிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அந்த சட்டத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா எழுந்த உடனே பிரஷ் பண்ணணும் அப்படின்னா பேக்கர் திறந்த உடனே திருவள்ளுவரை கண்டிப்பீங்க. முதல்ல அந்த உத்தியை ரொம்ப பாராட்டுக்குரியது.
எப்பவும் அந்த ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு ஊர்ல பழமொழி இருக்கு. அதனால ஆரம்பத்துல எதை நாம செய்யறோம், இப்ப எல்லாரும் எழுந்த உடனேயே பண்ற வேலை ப்ரஷ் பண்றது, அது குழந்தைகளுக்கு அந்த திருவள்ளுவர் முகம் குறிக்கப்பட்ட அந்த பேக் இருக்கு, அது பார்த்த உடனே தமிழை நினைவுபடுத்துகிறது. தமிழ் வீடுகளில் பேசினாலே அந்த தமிழோடு சேர்ந்த கலாச்சாரம் மொழியை பண்பாட்டையும் பிரிக்க முடியாது, இது ரெண்டு இணைந்துதான் இருக்கும். மொழியை பேசுவதை இன்னும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சொல்றேன், பிற நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் ஓரளவு பேசத்தான் செய்யறாங்க, குறிப்பா இலங்கையில் சிங்கப்பூர்ல எல்லாம் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் அந்த அரசாங்கமே தமிழ் மாதத்தை அறிவிச்சிருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறார், வேஷ்டி கட்டி. நம்ம ஊரில் வேஷ்டி கட்டினா சில ஹோட்டல்லையே விட மாட்டேங்கிறேன், இப்போ மாறிடுச்சு இல்லை, சிரமப்பட்டு மாற்றினா வேஷ்டின்றது அது என்னவோ ஒரு நாள் கட்டினாலும் உள்ள போக முடியாது. அதனால கல்யாணத்தன்னைக்கு பசங்கள்லாம் வேஷ்டி கட்ட ஒரு ஆள் கூட்டிகிட்டு வரான், நீதாண்டா மாப்பிள்ளைனா இல்ல இல்ல இன்னொரு ஆள் கூட்டு அவர் என்று வேலை கேட்டு வரலாம். சேரி கட்டுறதை பத்தி சொல்லவே வேண்டாம், சுடிதார் பொண்ணு ஒரு பொண்ணு 4000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பொண்ணு சேலை கட்டி விடுது, சேலை வெளியே 2000 தான். அந்த மாதிரி வேலைகள் இப்ப நடந்துட்டு நம்ம வீட்டுல நாம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கும். சொல்லுவதை விட வாழ்வது, அவங்க தமிழ்ல பேசுறாங்கன்னா தமிழை பற்றிய அறிமுகம் இருக்கும், அவங்க எந்த மொழி மீடியத்திலையும் படிக்கட்டும் எந்த வழியிலையும் படிக்கட்டும், ஆனால் தமிழை ஒரு பாடமாக அவங்க கட்டாயம் படிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிள்ளைகள் வேறு மொழியை ஒரு பாடமாக எடுத்துட்டு தமிழை புறந்தள்ளிடுறாங்க. இப்போதான் நீங்கள் மெட்ரிக் பள்ளிகளுக்கு போனீங்கன்னா அல்லது சிபிஎஸ்சிக்கு போனீங்கன்னா இங்கிலீஷ் அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் தான் அந்த ப்ரோக்ரஸ் கார்டில் இருக்கும், தேர்ச்சி அட்டை இல்லை, அதில் தமிழ் என்பதே இருக்காது. இங்கே கர்நாடகாவில் அப்படி முடியாது, ஆந்திராவில் முடியாது, கேரளாவில் முடியாது. இப்போ மொழியை பற்றி அந்தந்த அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் கூடுதல் அக்கறையோடு இருக்காங்க, அப்படி இருந்தாங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு அது போகும். மூணாவதாக ஊடகங்களில் கொஞ்சம் தமிழ் சொல்ல பண்ணணும், ஆங்கில கலந்து இல்லாத தமிழை முயற்சி பண்ணலாம், அப்படியே இருந்தாலும் அது தமிழ் என பிள்ளைகள் அதை தான் அதிகம் பார்க்குறாங்க. ஆங்கில கலப்பு இல்லாத தமிழ் அதிகம் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அவங்க பேச்சு நடையில் நல்ல தமிழ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி ஒரு அருமையான முயற்சி, இது போல மற்ற நிறுவனங்களும் முயற்சி செய்தால் தமிழ் மொழி இந்த பிள்ளைகளுக்கு எளிமையாக அறிமுகமாக. நாங்கள் இப்போ சமீபத்தில் யாழ்ப்பாணம் போயிருக்கோம், அங்கே வந்து ஸ்டேஷனரி ஷாப் அப்படின்றதுக்கு காகிதாதிகள் அப்படின்னு அவங்க அந்த விளம்பர பலகை வச்சிருந்தாங்க, காகிதாதிகள். ரிசர்வேஷன் ஆபீஸ்ன்றதுக்கு ஆசன பதிவகம் அப்படின்ற சொல்லு போட்டிருக்காங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வடமொழி கலப்பு இருக்கலாம், ஆனா ஆங்கில கலப்பு இல்லை, இது இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுதானே. அப்படி நாம யோசிச்சோம்னா நம்ம மொழியை நாம இன்னும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து. Thank you.